எப்பவுமே நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கதை சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் கதை கேட்குறதுங்கிறது அதை விட ரொம்ப சுவாரஸ்யமான விஷயந்தான். அதனால தான் நம்ம பாட்டி காலத்தில் இருந்து காது வழியாக செவி வழி செய்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செய்வாங்க. அந்த அடிப்படையில் செவி வழி செய்தியாக வந்த விஷயங்கள் ஏராளமானது திரிபுகளாக மாறிடுச்சு. அதையும் தாண்டி எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளையே நிறையா விஷயங்களில் நம்ம தொலைச்சிட்டு இன்றைக்கி வந்து தமிழன் அனாதையாக நிற்கிறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் யதார்த்தமான உண்மை. ஏன் அப்படின்னா, நம்ம பழைய காலத்தில் இருக்கக்கூடிய நம்ம வீடுகளில் இருந்த ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையுமே போகி அப்படிங்கிற பண்டிகையில் நம்ம வந்து தொலைச்சிட்டோம். இப்படி நம்முடைய வரலாறையும் தொடர்ந்து நம்ம தொலைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். இடையில 4000 வருடத்துக்கு முன்னாடி கைவர் போலன் கணவாய் வழியாக வந்த பிரமன்னச் சேர்ந்த நபர்கள் வந்து நம்முடைய அறிவையும் நம்முடைய இனத்தையும் நம்முடைய மானத்தையும் கெடுத்துட்டாங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போது பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற அந்த நாவல் 1950-1955 அந்த 5 ஆண்டு காலங்களாக தொடர்ந்து கல்கி ஒரு நீண்ட நெடிய தொடராக எழுதியிருந்தார் கிருஷ்ணமூர்த்தி, கல்கி கிருஷ்ணமூர்த்தி. இந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற பேர் தமிழ்நாட்டில் யார் வைப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பிரமன்னைச் சேர்ந்த அதே சமூகத்தைச் சேர்ந்த அந்த இனத்தைச் சேர்ந்த ஒருத்தர் தான் இந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற இந்த நாவலையும் எழுதினார். ஆனால் அவருடைய திறமையை வந்து உண்மையிலேயே பாராட்டணும். சோழர் காலத்தை பற்றின ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வரலாறு கல்கியினுடைய கைவண்ணத்தில் வந்து தமிழர்கள் வாசிக்க வாசிக்க அந்த இடத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கூட்டிகிட்டு போகக்கூடிய அந்த டோனை கையில் எடுத்து எழுதுறது அப்படிங்கிறது ஒரு எழுத்தாளனாக கல்கி கிருஷ்ணமூர்த்திக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அதெல்லாம் தாண்டி கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுதி முடிக்கும்போது ஆதித்ய கரிகாலனுடைய கொலை வெறுமன இறப்பு கிடையாது, ஆதித்ய கரிகாலனுடைய கொலையை யார் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் எழுதியிருக்காரா இல்லையா, உண்மையை எழுதியிருக்காரா அப்படிங்கிறது தான் நம்ம தேடப்போம். கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுதின பொன்னியின் செல்வன் நாவலை தழுவி எடுக்கப்பட்ட இந்த படம் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற படம் பிரம்மாண்டமாக வெளியாக இருக்குது. அதற்கான முதற்கட்டமாக டீசர்லாம் வெளியாகிருக்கு, அதுவே பெரிய அளவில் ரிலீஸ் ஆகிருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி அந்த படத்தினுடைய கதை மணிரத்னத்தினுடைய கதையான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆனால் மணிரத்னத்தினுடைய கற்பனை வளமும் அதில் செருகப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் யாராலையும் மறுக்க முடியாது. சரி, அப்படி என்னென்னலாம் வந்து இந்த விஷயத்துக்குள்ளே இதை பேச வேண்டிய தேவையும் இருக்குங்கிறத பற்றியும் ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து அந்த பெல் பட்டனையும் அமைக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படிங்கிற அந்த பட்டனையும் அமைக்கிக்கோங்க. இப்போது இந்த கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுதிய தொடர் அப்படிங்கிறதுல வந்தியத்தேவனுடைய அந்த குதிரை போகக்கூடிய வேகத்தில் தான் அந்த கதையினுடைய வேகமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நகரும். எந்தெந்த இடத்துல தொய்வு கொடுக்கணுமோ, எந்தெந்த இடத்துல ரசனை கொடுக்கணுமோ, எந்தெந்த இடத்துல காதல் ரசம் சொட்ட 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 நினச்சி கூட்டிகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கல்கி தன்னுடைய எழுத்துக்களில் நம்மளை கூட்டிகிட்டு போவார். அது தரை வழியாக வந்தியத்தேவனுடைய குதிரை பயணப்படும் போதும் சரி, படகுல வந்து வந்தியத்தேவன் கடந்து போகும்போதும் சரி, கூட அந்த படகோட்டியாக இருக்கக்கூடிய அந்த பொன்னி கூட்டிகிட்டு போகும்போதும் சரி, சோழ நாட்டினுடைய பெருமையை சொல்லும் போதும் சரி, உச்சக்கட்ட ஒரு பரபரப்பும் சரி ஒரு இன்பமும் சரி நம்முடைய மனதை வந்து பெரிய அளவில் ஆட்கொள்ளும். வந்தியத்தேவனுடைய அந்த உடல் வாக பற்றி படிக்கக்கூடிய இன்றைய இளசுகள் கூட வந்தியத்தேவன் மாதிரியான ஒரு கணவன் வரணும் அப்படிங்கிறத நம்ம வீட்டு பெண்கள் கூட பார்க்கும்போது நிச்சயமாக நினைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து கல்கி வந்து டிராவல் பண்ணி கூட்டு போவார். இது எல்லாத்தையும் தாண்டி ஆதித்ய கரிகாலனுடைய வீரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்கு. ஆதித்ய கரிகாலன் வரலாற்று பொறுத்தளவில் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு வீரன் அப்படின்னா, ஆதித்ய கரிகாலனுடைய வீரம் அப்படிங்கிறது சொல்லி மாளாது, வெறுமன வாய் வார்த்தைகளில் சொல்ல முடியாது. சோழ சாம்ராஜ்யம் பிற்கால சோழ பேரரசனுடைய முதல் அரசனாக இருக்கக்கூடிய விசயாலய சோழன், அவர் வந்து ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டாரு அப்படிங்கிற காரணத்துக்காக அவருடைய குருவாக இருக்கக்கூடிய கருவூரார் தஞ்சை பெரிய கோயில் போயிருந்தீங்கன்னா அந்த ராஜகோபுரத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா
பதினோராவது பதினெண் சித்தர் பீடாதிபதினு சொல்லுவாங்க, அவருடைய சித்தர் கருவூராருடைய சிலை வச்சிருப்பாங்க, அவர் தான் அவருடைய குரு. அப்போ சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்த அந்த விசயாலய சோழன் அப்படிங்கிற வெற்றி திருமகன் அப்படிங்கிற அந்த பிற்கால சோழ பேரரசனுடைய முதல் அரசனா இருக்கக்கூடிய அவரை தூக்கி வளர்த்தாரு. ஆனா தவறு செஞ்சப்போ வந்து பாத்தீங்கன்னா செய்ய வேண்டிய வேலையை மறந்துட்டு தவறு செய்யும் போது அந்த அரசனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அப்படிங்கிறது இரண்டு கால்களையுமே வெட்டி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து போர்க்களம் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த அரசனுக்கு போர்க்களை பயிற்றுவித்தவர் தான் சித்தர் கருவூரார். எப்படின்னா அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து ரெண்டு புஜங்கள்லையும் ரெண்டு வாள், 16 அடி வாள் வச்சு வெட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க எதிரிகளை. அப்படி நாடு பிடிச்சவங்க தான் சோழ பேரரசு உருவாக்குனாங்க. கடல் கடந்து வந்து சோழ பேரரசு பரவி கிடக்கு அப்படின்னா அதற்கு காரணம் வந்து விசயாலய சோழனுடைய பரம்பரை, பிற்கால சோழ பேரரசை கட்டி எழுப்பிய அந்த பரம்பரை. அப்படிப்பட்ட பரம்பரையினில் வந்திருக்கக்கூடிய மிக பெரிய அரசன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப வீரமான அரசன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆதித்ய கரிகாலன். அவனுக்கு முடிசூட்டுறதுக்கான தடைகள் வந்து ஏகப்பட்ட வந்து, ஏன்னா இவன் வந்தான் அப்படின்னா இவன் தான் தமிழுக்காக செய்ய போறான் அப்படிங்கிற அளவுக்கு தீர்மானிச்சிட்டான். சான்ஸ்கிரிட்டா அது தூக்கி போட்டுருவான், தமிழுக்காக இவன் வந்து செய்வான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நாடகங்கள் பரப்புது. அப்படிப்பட்ட வீர யார் சொல்றதையும் கேட்க மாட்டான், குரு என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு வீரனை கொலை செய்யறதுக்கான முயற்சியை ரொம்ப தீவிரமா எடுத்து அதை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காட்டினவங்க தான் பிரமணிதர். ஆனா கல்கியோட அந்த நாவல்ல, பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற நாவல்ல, சோமன் ரவிராஜ பாண்டியன் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் கொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அவர் மறைச்சிருப்பார். இந்த கல்வெட்டு அப்படிங்கிறது காட்டுமன்னார் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த கோயில்ல தெளிவாக எழுத வைக்கப்பட்டிருக்கு, கல்வெட்டுகளில் தெளிவாக எழுத வைக்கப்பட்டிருக்கு. அது இன்ன வரைக்கும் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதை மறைக்கிறதுக்கான வேலையை பிற மண்ணை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி யார் கொலை செஞ்சாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விவரங்கள்லாம் வரலாற்று குறிப்புகளில் இருக்கு. இதை கல்கி வந்து பார்த்தீங்கன்னா சில பெயர்களை மட்டும் மறைச்சு அதை எழுதியிருந்தார். அதே நேரத்தில் அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறைச்சிருப்பார். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற இந்த நாவலில், பொன்னியின் செல்வன்கிற இந்த நாவலை தழுவி எடுக்கப்பட்ட இந்த படத்தில் இப்போ எடுக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறது இருக்கு. வரலாற்றை எப்பயுமே மாற்றி மாற்றி சொல்லி அதன் மூலிமா மக்கள் மத்தியில் குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் பல்வேறு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு டேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா மணிரத்னம். ஏன்னா வேறு எதுவும் தெரியாது, படம் எடுக்க தெரியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் வந்து அவரை டேரக்டராக நினச்சி இன்றைக்கி போற்றிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் தான். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து ஒரு படம் எடுக்கிறார் அப்படின்னா அந்த டீசரில் சோழர் காலத்தை சேர்ந்த ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத, சரி நீங்கள் படமாக எடுக்கிறீங்க ரைட்டு ஓகே, அதில் எதுக்கு நீங்கள் வந்து ராஜ்புட் வம்சத்தை சேர்ந்தவங்களுடைய ட்ரெஸ்ஸை போட்டு வச்சு எல்லாரையும் சேர்த்து வச்சு எடுக்கணும். அப்போது அதுலேயே தெரியுது உங்களுடைய பிற்போக்குத்தனமும், நீ வடமாநிலத்தை சேர்ந்தவனை எப்படி தூக்கி வச்சு கொண்டாட போகிற அப்படிங்கிறதும். ஏற்கனவே ராவணன் ஒரு படம் எடுத்த, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வடநாட்டை சேர்ந்தவங்க தான் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ராமே ராவணனுக்கு இடையில இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் சிகப்பாக இருக்காங்க நம்மளாம் கருப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி காமிச்சிங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ராவணனோட பொண்ணு தான் சீதை அப்படிங்கிறது வரலாற்று குறிப்புகளில் ஏகப்பட்ட இடங்களில் இருக்குது. அதையெல்லாம் ஒரு சீர்திருத்த கருத்துக்களாக நீங்கள் வந்து எடுத்துருக்கலாம். ஆனால் அதை அந்த உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு திராணி கிடையாது. அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா நீங்கள்லாம் நாடாள முடியாது. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ மறுபடியும் வந்து பொன்னியின் செல்வன்கிற நாவலை 50 லட்சம் பேருக்கு மேலே இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து படிச்சிருப்பாங்க, கையில் 5 பாகத்தை எடுத்து படிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த நாவலில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் மாற்றி எழுதுறதுக்கான முயற்சியில் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற படத்தை எடுக்கிறதுக்கான முயற்சியா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. எப்பயுமே பிற மண்ணை சேர்ந்தவங்க தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரமாட்டாங்க போருக்கெல்லாம். ஒருத்தனுக்கு இன்னொருத்தனுக்கு இடையில எப்படி பிரச்சனை நடக்குதுங்கிறத, இல்லை பிரச்சனையை நடத்துறதுக்கு காரணமாக இருப்பாங்க. அந்த வகையில் இந்த டீசரில் பார்க்க வேண்டிய காட்சி அப்படிங்கிறது மீன்பொறி பொறுத்து அந்த வாள் அப்படிங்கிறது. ஸோ நந்தினிங்கிற கேரக்டரு அவங்க பாண்டிய வம்சத்துக்கு எப்படி உதவி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வராங்க. எல்லாத்தையும் தாண்டி படம் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி மணிரத்னத்தினுடைய அந்த
பொய் பகட்டு அப்படிங்கிறது என்னங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஏற்கனவே ராவணன் படத்தில் அவர் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே தெரியும். இந்த இடத்துல வந்து அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த இடத்துலையாவது ஆதித்ய கரிகாலனை கொலை செஞ்சது பிராமணர்கள் தான், பிற மண்ணை சேர்ந்தவங்க தான், அவங்களுடைய தூண்டுதலின் பேரில் தான் அது நடந்தது அப்படிங்கிற உண்மையை மணிரத்னம் வந்து வெளிக்கொண்டு வருவாரா? இதே மணிவண்ணன் சாகிறதுக்கு முன்னாடி மணிவண்ணன் இந்த படத்தை எடுத்திருந்தாருனா பிராமணர்கள் தான் இதை வந்து கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறத கல்வெட்டோடு எடுத்து போடுவாங்க. நீங்கள் காட்டுமன்னார் கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டை எடுத்து ஆதித்ய கரிகாலனை கொலை செஞ்சது பிராமின் தான் அப்படின்னு சொல்லிட்டு போடுவீங்களா? அதுக்கான ப்ரூஃபோடு இருக்கே அதை எடுத்து காட்டுவீங்களா? உங்களால் முடியுமா? அதை செய்ய மாட்டீங்கல்ல. அப்போ ஆதித்ய கரிகாலனை நீங்கள் எப்படி காட்ட போகிறீங்க? கல் எனக்கு பிடிக்கும், எப்படி நான் குடிகாரன், நான் ஒரு பொம்பளை பொறுக்கி எப்படி உன்னையே மறக்க முடியல? இந்த போரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்காரவான். ஏண்டா ஆதித்ய கரிகாலன் எவ்வளோ பெரிய வீரன், ஆதித்ய கரிகாலன் எவ்வளோ பெரிய வீரன், அவன் முன்னாடி வந்து நின்றான் அப்படின்னா எதிர்த்தாப்புல நின்று சண்டை போடுறதுக்கு எவனுமே கிடையாதுங்கிறது தான் வரலாற்றில் எழுதி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தனா போர் புரியும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை நினச்சி அவன் போர் புரிவானா? அப்போ நீ என்னன்னாலும் சொல்லுவ, அதை கேட்டுட்டு இருக்கணுமா? இப்படித்தான் வந்து பேர் என்ன, இந்த ஒத்தக்கண்ணன் ஒருத்தர் இருப்பான், தனுஷோட அண்ணன், பேர் என்னமோல, செல்வராகவன், இந்த ஆயிரத்தில் ஒருவன் சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து சோழர்களை வந்து அவ்வளோ தூரம் இழிவுபடுத்தக்கூடிய வகையில், எப்படி கம்பு குட்டை சொறிகிற மாதிரி சோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் கண்ணகரே நீ இருப்பா. ஆமாம், நாங்கள் கருப்பு தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு ஒரு பாட்டு பாட சொல்லும் போதும் சரி, ஒரு இது பண்ணும்போதும் சரி, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காட்டா மாதிரி எங்களை காமிச்சிருக்கீங்கல்ல. அங்கே காட்டானா வரலா உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கலை இலக்கிய வரலாறு இருக்கக்கூடிய ஒரே புண்ணிய பூமி இதே தமிழ்நாடு மட்டும்தான். உலகத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா மடிங்க சொல்லி கொடுத்தது நம்ம தான், உலகத்துக்கே நாகரிகத்தை சொல்லி கொடுத்தது நாங்கள் தான். ஆனால் எங்களை நீங்கள் ஆயிரத்தில் ஒருவன் அப்படிங்கிற படத்தில் நீ எப்படி காமிச்ச செல்வராகவன்? எவ்வளோ கீழ்த்தரமாக காமிச்சிங்க. அப்போது சோழர்களை எப்படி காமிச்சிங்க? நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அதை மக்கள். அப்போது சோழர்கள் இப்படி தான் இருப்பாங்களா? சோழர்கள் இப்போ சின்ன பிள்ளைங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஓ சோழனா இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் நினப்பீங்க. அப்போது மகத்துவம் வாய்ந்த நம்ம முன்னோர்களை எப்படி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குல்ல. நீ படமே எடுக்காத, உன்னோட கற்பனைக்கு வந்து இரண்டாம் உலகம்னு ஒரு கேவலமான படம் எடுத்தான் செல்வராகவன். அப்படிப்பட்ட படமாக எடுத்துகிட்டு போ, உருப்படாத படமாக எடுத்துகிட்டு போ, மக்கள் காரி தூப்பிட்டு போயிடுவாங்க. நீங்கள் வரலாற்று மறுபடியும் வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் அப்படிங்கிற தேவை என்ன இருக்கு? ஒரு ஒரு தேவையும் கிடையாது. அதே லிஸ்ட்ல வந்து மணிரத்னம் இன்னைக்கு பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்காரு. ஸோ பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற படம் கொரோனா காலத்தில் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஏஆர் ரகுமான் சார் சொல்லும் போது ரொம்ப பெருமையாக தான் இருக்கு, ரைட்டா? ஆனா அந்த பொன்னியின் செல்வன் படத்தில் நீங்க என்னத்தை காமிக்க போறீங்க? ஆதித்ய கரிகாலனை கொலை செஞ்சது பிராமணர்கள் தான் அப்படிங்கிறத நீங்க காமிச்சீங்கன்னா அது வரலாற்றில் உண்மையான விஷயம். மணிரத்னத்துக்கு கட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அப்போ சுகாசினி ஆகட்டும், கமலஹாசன் ஆகட்டும், இவங்கெல்லாம் விட்டுருவாங்களா? அப்போ பொன்னியின் செல்வன் படத்தில் என்ன வரப்போகுது? மறுபடியும் வரலாற்றை திரிவு ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு படத்தை தான் கொடுக்க போறீங்க. நீங்கள் பிரம்மாண்டமான காட்சிகள் அமைக்கலாம், பிரம்மாண்டமான காட்சிகள் அமைக்கலாம், ஆனால் அதில் வந்து எந்த உண்மையை சொல்ல போறீங்க? தமிழர்களை அவமானப்படுத்தக்கூடிய வகையிலையும் சோழர்களை கேவலப்படுத்தக்கூடிய வகையிலையும் அப்படிப்பட்ட காட்சிகளை தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியுமே தவிர, உண்மையான பொன்னியின் செல்வனாக இருக்கக்கூடிய அருண்மொழிவர்மன் எப்படி இறந்து போனா அப்படிங்கிறத காட்ட முடியுமா? வரலாற்றில் தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனை இத்தினூண்டாக இருந்தது, ஏன் பெரிய கோயில் மட்டும் அவ்வளோ பெருசாக இருந்தது? அப்போ சோழர்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, தான் ஆழ்ந்த அரண்மனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அப்படி இந்த சமயத்தை வளர்க்க பாராக ஆடுபட்டவங்க இந்த சோழர்கள்னு சொல்லுவீங்களா? இல்லை ஊர் ஊராக போய் நாடு பிடிச்சி அந்த நாட்டு மக்கள்கிட்டயே அந்த நாட்டை ஒப்படைச்சு நீங்கள் ஆட்சி போவீங்க, ஆனால் எங்களுக்கு கீழே இருங்கன்னு சொல்லிட்டு சைவ சமயத்தை வளர்த்தாங்களே அதை சொல்லுவீங்களா? அப்போ நாடு பிடிக்கக்கூடிய ஆசையில் தான் சோழர்கள் போர் பிடிக்க போனாங்களா? மக்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்க போனாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ண முடியுமா அவங்களால? அப்போது தமிழர்களுடைய பெருமையை இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சூரியவர்மை கம்போடியா வரைக்கும் போய் தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்துகிற அதுக்கான தேவை என்ன? ராஜராஜ சோழன் அருண்மொழித்தேவனுடைய அந்த மகன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஏன் வந்து தஞ்சாவூரை தலைநகரா இல்லாமல் அவங்க அப்பன் செத்ததுக்கப்புறம் ஏன் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகர் ஆக்கடா இங்கிருந்து ஏன் ஓடனா? இந்த வரலாற்றை தேடுவீங்களா? எல்லாத்தையும் தாண்டி கங்கையை வரைக்கும் வந்து கங்கை வரைக்கும் போயிட்டு வந்தா அப்படின்னு சொன்னேன், கங்கை வரைக்கும் எதுக்கு போனான்? அப்போ இவ்வளவு நாடு பிடிக்கக்கூடிய ஆசலையா ஒருத்தன் போனா அப்படின்னா அந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தமிழை போனா அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்வீங்களா? தெரியாது. அப்போ நீங்க எதை பதிவு செய்ய போறீங்க அப்படின்னா வரலாற்றை திரிக்க போறீங்க. இங்கிருந்து
தஞ்சாவூர் கோயிலில் அந்த தஞ்சை மண்ணில் ராஜராஜ சோழன் எப்படி செத்தான், அருள்மொழி தேவன் எப்படி செத்தாங்கிறத சொல்லுவீங்களா? அருள்மொழி தேவன் எப்படி செத்தாங்கிற வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போது அருள்மொழி தேவன் சாகிறதுக்கு காரணமாக இருந்தது என்ன? ஒரு சமஸ்கிருதம் தான். சமஸ்கிருத பாட்டை வந்து கோயிலில் வந்து ஒழிக்க வச்சான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அழுது புலம்பி கோயிலோட உச்சியிலிருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற விஷயத்தை சொல்லுவீங்களா? பொன்னியின் செல்வன்கிற படத்தில் உங்களால் முடியுமா? அப்படிப்பட்ட உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு மணிரத்னத்துக்கு தைரியம் இருக்கா? இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பொன்னியின் செல்வன் படத்தில் வந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷம். ஆனால் இதை தாண்டி சோழர்களை அவமானப்படுத்தக்கூடிய வகையிலையும் எங்களை காட்டு முராண்டிகளாகவும் என்னுடைய தாத்தாவையும் என்னுடைய பாட்டியையும் கேவலப்படுத்தக்கூடிய வகையில் நீ படம் எடுத்திருந்த அப்படின்னா அதுக்காக மிகப்பெரிய அளவிலான தண்டனை வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா தமிழர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, என் மக்களுக்காக தான் இந்த சேனல். ஸோ என் கையெழுத்து என் மக்களுக்கானது அப்படிங்கிற நோக்கத்தோடு பயணிக்கக்கூடிய நம்ம இதை பற்றி பேசாமல் இருந்தோம் அப்படின்னா அது மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம், தமிழ் இனத்துக்கு செய்யக்கூடிய பெருந்துரோகமாக இருக்கும். அதனால தான் அந்த பதிவு. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.